ஒரு கிராமம் முழுக்கவே நரிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஜப்பான்ல மியாகி ஜாவே அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மொத்தமாவே ஃபாக்ஸ் அதாவது நரிகள் மட்டும்தான் இருக்குமா, மனிதர்கள் அங்கே கொஞ்சம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபாக்ஸஸை போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சாப்பாடும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த ஊர்ல எந்த நரிகளுமே கூண்டுல அடைக்கப்படலை, எல்லாமே ஃப்ரீயாகவே சுத்த விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட நரிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகளும் இருக்கா இங்கே, குதிரைகள்லாம் சிறிய சைஸ் குதிரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரைகள், அப்புறம் பன்னிகள், அதுக்கப்புறம் முயல்கள் இப்படின்னு நிறைய விதமான விலங்குகள் வந்து அந்த கிராமத்தில் மொத்தமும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து இதை ஆதரிக்கிறாங்க, சில பேர் இதை எதிர்க்கிறாங்க. இப்படி நரிகளை மொத்தமாக வந்து கூண்டில் அடைக்காமல் இப்படி வச்சுருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.